ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பானு ஒரு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் தேங்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு உப்பு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் வானலில் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் ஒன்றும் இல்லை ஆட்டு மூளை ஃப்ரை ரெட் சில்லி மசாலா தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஒரு செவன் மினிட்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் அது நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம அரைச்ச விடுத அதில் சேர்த்துறலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் இது காரத்தபடி சேர்த்துக்குங்க நான் வந்து மூணு ஆட்டு மூள் எடுத்திருக்கிறேன் ஸோ அதனால் இந்த அளவுக்கு காரம் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் இது இது எல்லாமே ஹோம்மேடு தான் நான் பவுட்ரு போட்டது எல்லாமே நம்ம ஹோம்மேடு பவுட்ரு தான் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு தண்ணி வதக்கிக்கிங்க அவ்வளோதான் போதும் அது பாருங்கள் வதக்கிட்டேன் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மூளை வந்து ஒரு மூணு மூளையே பீசஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இருந்தே முடிகிற வரைக்குமே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த கிரேவி சே நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற அதில் இருக்கிற தண்ணி அதுவே போதுமானது மூளை வந்து குயிக்காகவே சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் திரும்ப நல்லா பரட்டி விட்டுருங்க மசாலா நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா சூப்பராக பிரட்டி விட்டுருங்க ஒடியாமல் பிரட்டணும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால ஜென்டலாக பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து வெறும் தயிர் சாத்துக்கு மட்டுமே போதும் சூப்பராக இருக்கும் இந்த பிரைன் ரெட் சில்லி மசால் வந்து சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்னால் கூட சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன் குயிக்காக ஒரு செவன் மினிட்ஸில் ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கோட சூப்பராக சாப்பிட்லாம் ஒண்டி தயிர் சாத்துக்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது இப்போ மேலே கேப்சிகம் கொஞ்சம் போல் தூவுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பிரைன் ரெட் சில்லி மசால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு அசத்தி சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பேச்சுலர் ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ் ஓகே பாய்